வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழன் பிரசன்னான்னு ஒரு நபர், அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோடியை வந்து தூக்குப்படணும், நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். அப்போ எடப்பாடி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா, காலை நக்கி குடிக்கிறதுக்கு போனீங்களா, ஏர்போர்ட்டுக்கு பொக்கையெல்லாம் தூக்கிட்டுலாம் வந்து ரொம்ப கேவலமாக கேள்வி கேட்டார். கடந்த முறை வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் மோடி அவர்கள் வரும்பொழுது, மோடி அவர்களை வரவேற்க போன எடப்பாடி அவர்கள் வந்து கேள்வி கேட்டார். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்திருக்காங்கன்னு வந்து குடும்பமே, கோபாலபுரத்து குடும்பமே மொத்தமாக போய் பொக்கையோட போய் நின்னாங்களே, அப்போ இவங்க எதுக்கு அங்கே போனாங்க? ஒருவேளை தமிழன் பிரச்சனை நான் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கிறதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி வந்து வளைவில வாசிகள்லாம் இந்த நபரை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேர் பாருங்க, தமிழன் பிரச்சனை. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் தமிழகத்தில் பிறந்தார். போண்டா போடுறவன் போண்டா தான் போடணும், வடை போடுறவன் வடை தான் போடணும். என்னதான் கூக்குருட்டு கொத்தினாலும் சரி, கூவினாலும் சரி, போண்டாக்கார படக்கார வடக்காரன்னு சொல்லுவாங்களே தவிர பேர் மாறப்போகிறதே இல்லை. ஆனால் நீ தமிழன் பிரச்சனை வச்சுக்க, என்ன பேரால் நீ வச்சுக்க. ஆனால் வளைவு வாசியில் வந்து இப்போ போட்டு இப்போ பெண்டு எடுக்கிறாங்களே, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எதிர்காலத்தில் பாரு பிரசன்னா, உங்களுக்குலாம் வந்து எதிர்காலமே இருக்காது. ஏன்னா திமுக ஒரு கட்சி இருக்கிறதுனால தான் அதை வச்சுக்கிட்டு ஏதோ டிபேட்லாம் கலந்துக்கிறேங்கிற பேரில் கூவுறீங்க. அந்த திமுக கட்சியிலையும் தான் டிபேட் பண்ணுறவன், செய்தி சேனல் வச்சு நடத்துகிறவனுக்குள்ள வேலையே இல்லை. அப்படி ஒரு காலம் தான் உருவாக போகுது, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உறவுகளே.